கடந்து போயிட்டு இருக்கோம். இந்த லட்சத்தீவுல கலரா இருக்கு. மணி சூடு சூடு சூடா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷிஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஃபங்க்ஷன் விலாக் தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஹஸ்பண்டோட அக்கா பொண்ணுக்கு மேரேஜ், அங்கே தான் நாங்கள் போக போகிறோம். கிளம்பிட்டோம், இப்போ நாங்கள் போகிறோம், உங்களுக்கும் காட்டுறேன். ஹாய் சொல்லு. மீ மீ ஹாய் சொல்லுடா. ஹாய் எல்லோரும், வாங்க சொல்லு. நாங்கள் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்தாச்சு. இங்கே பயங்கர மழையாக இருக்குது, அவங்க மழையில் கூட பிடிச்சிட்டேன். எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் சொல்லு. பாய். சரி, எல்லாருக்கும் பாய் சொல்லு. பாய். கோழி கூப்பிடுறான். ஓ, இங்கே பாய். ஆக்சுவலி எப்படியோ இந்த மலையில கூடையும் பிடிச்சிட்டு நடந்து வீடு வேற வந்து சேர்ந்துட்டோம். இங்க பாரு லட்சத்துங்க, எங்க அப்பா எங்கேயோ கதவை பூட்டிட்டு போயிட்டாங்க. எங்க போயிருக்காங்கன்னு தெரியாது. ஒரு வழியா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எங்க அப்பா வந்தாச்சு. கதவை திறந்துட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா பால் காய்ப்பு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஊசி போட்டுட்டு அப்படியே பால் காய்ப்பு வீட்டுக்கு போயிட்டாங்களாம். அதான் சொல்லாமல் மழையில் செல் ஒன்று எடுத்துகிட்டு போகல, வீட்டில் தான் மொபைலில் போட்டுட்டு போயிருக்காங்க. வீடியோவில் ஹாய் சொல்லுங்கள். எங்கள் அப்பா இவங்கதான் எங்கள் அப்பா. நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தாலே திட்டு அவன் இன்னைக்கு என்னோ ஹாய் சொல்லிட்டு போகிறாங்க. ஹே காய்ஸ், இது வந்து நேற்றுக்கு மேரேஜ் போகிற ஃபங்க்ஷன் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். இது அடுத்த நாள். ஸோ அந்த வீடியோவை வந்து லட்சம் சத்தம் போட்டுட்ருக்கான். 2 டேஸ் உள்ள வீடியோவை வந்து ஒரே விலாகில் போடுறேன். ஏன்னா நேற்றுக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப மழையாக இருந்துச்சு. மத்தியானம் தொடங்கின மழை நைட்டு வரைக்கும் பெஞ்சிட்டே இருந்துச்சு. லட்சத்திங்க வா ஹாய் சொல்லு எல்லாருக்கும். மத்தியானம் தொடங்கின மழை வந்து ஈவினிங் வரைக்கும் பெஞ்சிட்டே இருந்துச்சு, நிற்கவே இல்லை. மழையாக இருந்தனால எனக்கு எதுவும் வீடியோ எதுவும் எடுக்கிறதுக்கு தோணவே இல்லை. ஸோ ஈவினிங் வந்து வீடு காண போகிற ஃபங்க்ஷனுக்கும் போயிருந்தோம். ரொம்ப நல்லபடியாக ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு. பட் நல்லா மழையில் லட்சத்துக்கு வேறு ஏற்கனவே ரொம்ப சளியெல்லாம் இருந்துச்சு, நல்லா இருமல் வேறு வந்துடுச்சு நேற்றுக்கான அவனுக்கு. ஸோ நான் இந்த வீடியோ எடுக்கிற தாட்டே எனக்கு கிடையாது, ரொம்ப சோர்வாக இருந்தேன். இந்த லட்சத்தீவில் கலராக இருக்கு. அங்கே பருதி யார் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். யார் டானி லட்சத்துங்க? இன்னைக்கு சிவா வந்திருக்கான் லட்சத்தை பார்க்குறதுக்கு. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் மதியானம் லஞ்ச் எல்லாம் நாங்கள் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தான் என்ன கொடுக்கணே தெரியல, ஒன்றுமே இல்லை. ஸோ தோசைக்கு மாவரைக்கு நான் வந்து உளுந்து அரிசியெல்லாம் ஊற வச்சுருந்தேன். உளுந்துருக்கனால தேன் மிட்டாய் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஜிலேபி பண்ண தெரியும், ஸோ அதை மாதிரி இன்னைக்கு தேன் மிட்டாய் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தோணுச்சு. ஸோ அதனால் உளுந்தை வந்து அரைக்க போட்டாச்சு. உளுந்து அங்கே அரைஞ்சிட்டு இருக்குது. லட்சத்தான் விளையாடிட்டு இருக்கான். சிவா வந்து தூக்கம் வருதாமா, அவனுக்கு தூங்க போயிருக்காங்க சாரு. நம்மளோட உளுந்து மாவு ரெடி ஆயிடுச்சு.
தோசைக்கு மாவு அரைக்க வச்சிருந்த மாவுலேருந்து கொஞ்சம் உளுந்து வந்து நான் எடுத்தனால இப்போ தனியாக கொஞ்சம் உளுந்து வந்து வேறு ஊற வச்சுருக்கேன். ஸோ இந்த மாவில் நான் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சோள மாவு சேர்க்க போகிறேன் கொஞ்சமாக. ஸோ நான் இதோட அளவு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக ஒரு நாள் போடுவேன். தேன் மிட்டாய் இது செய்து பார்த்துட்டு நல்லா வந்துச்சுன்னா போடுவேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். இதில் கொஞ்சம் சோள மாவு சேர்க்கலாம். இவ்வளோ உளுந்துக்கும் நான் வந்து இந்த ஸ்பூனில் ஒரு 4.5 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணணும். ஒரே சைடில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு கொஞ்சம் வாட்டர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் இந்த பதத்தில் இருந்தால் போதும். கொஞ்சம் இந்த பதத்தில் இருந்தால் போதும். நம்ம எடுத்தால் கொஞ்சம் இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்படி எடுத்தால் இது விளர பதத்துக்கு இருக்கும், இது விளர பதத்துக்கு இருக்கணும். ஸோ நமக்கு இது போதும், இது போதும். இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடானது ஒரு ஸ்பூனில் எடுத்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்லா ஷேப்பாக வரணும்னா கவர் ஏதாவது வச்சு அதில் வந்து போட்டுட்டு அது வந்து அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கோங்க, ஜிலேபி விடுற மாதிரி. ஸோ இப்போ வந்து நல்லா பொரியணும், அது நல்லா முறு முறுன்னு ஆகிற அளவுக்கு அந்த பபிள்ஸ் எல்லாம் விடுறது அடங்கிறது வரைக்கும் நல்லா பொரியணும். அப்போ தான் நம்ம சுகர் சிரப்லாம் போடும்போது அது கரையாமல் இருக்கும். நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. நமக்கு நம்ம வந்து அந்த தேன் மிட்டாய் எடுத்து இதில் போடும்போது இந்த சுகர் சிரப் வந்து நல்லா சூடாக இருக்கணும், ஆறிடக்கூடாது. அப்போ தான் அது உள்ள வந்து அந்த ஸ்வீட்னஸ் வந்து இறங்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து தேன் மிட்டாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ஃபஸ்ட்டு பேட்ச் எடுத்தேன், இது கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து அழகாக வந்துச்சு. செகண்ட் பேட்ச் வந்து ரொம்ப கொஞ்சம் குக் ஆகிடுச்சு, கொஞ்சம் கூட குக் ஆகிடுச்சு. அது நல்லா தான் இருந்து சாப்பிட்றதுக்கு. நீங்கள் வந்து சுகர் சிரப்பில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு எடுத்துக்கோங்க. தேன் மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் தேன் மிட்டாயெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ரொம்பவே நல்லா வந்துச்சு. அந்த மிட்டாய் வந்து கொஞ்சம் கூட வெந்துடுச்சு, ஆனால் அது தெரியல. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்ததா லக்ஷித்? நல்லா இருந்தா? நல்லா இருந்தா? அவன் தான் கலவண்டு சாப்பிட்டவன். ஸோ ரொம்ப நல்லா வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த தேன் மிட்டாய் செய்தவொடனே எனக்கு ஜஸ்லினோட ஞாபகம் தான் வந்து. அவள் என்னோடய ஃப்ரெண்டு, அவளுக்கு தேன் மிட்டாய்னா உயிர். அவள் எதுவுமே அவ்வளோவா விரும்பி எதுவுமே கேட்கவும் மாட்டாள், எதுவுமே சாப்பிட மாட்டாள். ஆனால் காலேஜ் முடிஞ்சு வரும்போது அந்த தேன் மிட்டாயை கடையில் பார்த்துட்டான்னா அவளுக்கு நீ கண்டிப்பாக வாங்கி கொடுத்தே ஆகணும். அவ்வளோத்துக்கு ஒரு தேன் மிட்டாய் பைத்தியம். கண்டிப்பாக வந்து வீடியோ பார்த்துட்டு வந்து கேட்பா. ஓகே, நாங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். பாய் பாய் சொல்லு லக்ஷத். பாய் பாய் சொல்லு.